இதாங்க வருங்காலம் சோலார் வாஸ் லித்தியம் அயன் பேட்ரி இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய மொத்த ஈகோசிஸ்ட வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க போகிற ஒரு தொழில்நுட்பங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் வெற்றி சுடர் இதுதான் நம்மளுடைய வருங்காலம்னா ஏன் இதுடைய வருங்காலம் நம்மளுக்கு தேவைப்படுது எதனால் இதுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் மனிதர்கள் வந்து சௌரியமாக வாழ்கிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது ஒன்று கச்சா எண்ணெய் இன்னொன்று மின்சாரம் மின்சாரம் வந்து காற்றாலையில் கிடைக்குது தண்ணி மூலமாக பெரிய பெரிய நீர்நிலைகள்லேருந்து டனல் மூலமாக மின்சார மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோம் அடுத்தது வந்து அறுபது பர்சன்டேஜ் நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்னா நிலக்கரி மூலமாக அதிகபட்சமாக நம்ம வந்து நிலக்கரி மூலமாக தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோம் தவிர்த்து நம்மளுடைய பயண ஓட்டத்துக்கு முக்கியமாக பங்கு கொடுக்கறது வந்து கச்சா எண்ணெய் இந்த கச்சா எண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தம் இல்லாத மாதிரி கச்சா எண்ணெய் பற்றியோ இல்லை மின்சாரத்தை பற்றியோ விரிவாக நம்ம வந்து பேச வேணாம் நம்ம இதோடைய பயன்பாட்டில் நம்ம இப்போ வந்து இந்த ஈகோசிஸ்டமே மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றியான சில தகவல்கள் மட்டும் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும் அதுலேருந்து ரெண்டு தகவல் என்னென்னா கச்சா எண்ணெய் நிலக்கரி இந்த கச்சா எண்ணெய் நிலக்கரியும் பார்த்து பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய ஒரு கனிம வளம் தான் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியதில் அது நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வேகமாக குறைகிறதுக்கான ஒரு கனிம வளம்தான் இது வந்து நிச்சயமாக நம்மள்கிட்ட ஒரு நாளைக்கு இல்லாமல் போகிறதுக்கான சூழல் தான் நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா அது முழுக்க முழுக்க இந்த உலகமே வந்து கச்சா எண்ணெயும் நிலக்கரியிலையும் வந்து அதிகப்படியான தேவைகளை வச்சுருக்கு ஸோ அதோடைய தேவைகள் ரொம்ப பெருசு ஸோ இதுக்கு மாற்றம் என்ன பண்ணலாம் இது வந்து என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு நாற்பது வருஷத்தில் நிச்சயமாக இது டோட்டலாக இது வந்து இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நம்ம மு இருக்கிற எல்லா வளங்களையும் சுரண்டி எடுத்துட்டோம் அப்போ கச்சா எண்ணெயும் நிலக்கரியும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பயணங்களை எப்படி மேற்கொள்கிறது நம்ம வந்து நிச்சயமாக பயணப்பட்டே அங்கே தான் வந்து நமக்கு வந்து இந்த லித்தியம் அயன் பேட்ரி அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் மிகப்பெரிய வந்து கை கொடுக்குது இது இல்லாமல் அடிஷனலாக சில பேட்ரிலாம் இருக்குது அதோடைய விவரங்கள்லாம் நான் தனிப்பட்ட முறையில் வீடியோக்கள் போடுறேன் இந்த இப்போ மெயினாக வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரியும் சோலார் சிஸ்டமும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லித்தியம் அயன் பேட்ரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பேட்ரியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விவரம் பார்த்துருவோம் முன்னாடி உள்ள பேட்ரியெல்லாம் நம்ம வந்து ஒரு அந்த எந்த அளவுக்கு பவர் கொடுக்குறோமோ அந்த பவரை ரிட்டன் யூஸ் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட லெவலில் அந்த பவரை நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம எந்த அளவுக்கு பவர் கொடுக்குறோமோ அந்த பவர் அப்படியே யூஸ் பண்ண முடியாது ஆனால் லித்தியம் பேட்ரியில் நம்ம கொடுக்கக்கூடிய பவரை அப்படியே வந்து ரிட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த லித்தியம் அயன் இந்த கச்சா எண்ணெய்க்கும் நிலக்கரிக்கும் மாற்றாக அதே கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த பலன்லாம் இந்த சோலார் சிஸ்டத்துலேயும் லித்தியம் அயன் பேட்டரியிலையும் கிடைக்கும் இதன் பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருவோம் இப்போ இருக்கிற இந்த கச்சா எண்ணெயுடைய தேவைகளும் நிலக்கரியுடைய தேவைகளும் கிட்டத்தட்ட வந்து எழுவது சதவீதம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே எழுவது சதவீதத்தை அப்படியே வந்து பத்து சதவீதமாக குறைச்சிரும் இந்த சோலாரும் லித்தியம் அயன் பேட்டரியுடைய பங்களிப்பு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் டோட்டலாக வந்து இந்த சோ லித்தியம் அயன் பேட்டரியுடைய மெயின் பங்களிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது மின்சாரத்துறையிலையும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதத்துலேருந்து எழுபது சதவீதம் வந்து மின்சாரத்துறையில் இந்த சோலார் பேனலுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க போகுது இன்றைக்கி எலக்ட்ரானிக் சம்மந்தமான எந்த உபகரணமாக இருந்தாலும் இனிமேல் சோலார் சிஸ்டம் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது சோலாருடைய எனர்ஜி மூலமாக தான் நம்ம தான் பயன்பெற போகிறோம் நம்மளுடைய முழு தேவைகளும் அந்த சோலார் சிஸ்டத்துலேருந்து தான் எடுக்க போகிறோம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா கார் கம்பெனியும் சரி டூ வீலர் கம்பெனியும் சரி தங்களுக்கான எலக்ட்ரிக் வெஹிகளு எலக்ட்ரிக் கார்ஸை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து லேன்ச் பண்ணிவிட்டாங்க யாருமே இன்னும் உற்பத்தி பண்ண போகிறதுலாம் கிடையாது எல்லாருமே தங்களுடைய எலக்ட்ரிக் கார்ஸை எலக்ட்ரிக் பைக்கை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருமே தெளிவாக இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் மேலே ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து வருங்காலத்தில் இதோடைய தேவைகள் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத அவங்க கம்பெனிஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளுமே அதை வந்து உணர ஆரம்பிச்சு இதெல்லாம் போக எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை மட்டுமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை மையப்படுத்தியே தமிழ்நாட்டில் ஓலா ஃபேக்ட்ரி வந்து பெரிய லெவலில் லான்ச் பண்ணிருக்காங்க பெரிய ஃபேக்ட்ரியை வந்து அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் இருந்தே தெரிஞ்சுக்கின்றன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக் கார்ஸில் அதில் தான் ஆக்கிரமிக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு கிரீன் இண்டியா போன்ற திட்டங்கள் மூலமாக மெட்ரோ சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இனி எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் வந்து ஓட்டணும் அப்படிங்கிற கட்டாயத்தை கொண்டுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சோலார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனிநபர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஊக்கப்படுக்கப்படுத்தி மானியம் கொடுத்து உங்களை வந்து சோலார் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான அத்தனை முயற்சிகளும் அரசாங்கம் வந்து நிச்சயமாக மேற்கொள்ளும் இவையெல்லாம் ஏன் அரசாங்கம் மேற்கொள்ளணும்னா மெயினாக வந்து கச்சா எண்ணெய் இல்லாமல் போகிறதும் நிலக்கரி கிடைக்காமல் போகிறதும் தான் இது இல்லாமல் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நிச்சயமாக நம்ம மாற்று ஏற்பாடு வாகனத்துறையில் நம்ம கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய பார்வை முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் ட்ரெயின் எலக்ட்ரிக் கார்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக் பஸ் எல்லாமே எலக்ட்ரிக்லாம் மாறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி கவர்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளுக்கான மின்சாரத்தை சோலார் வாஸ் லித்தியம் அயன் பேட்ரி மூலமாக தான் அவங்க வந்து மின்சாரத்தை நீ உற்பத்தி பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது டோட்டலாக வந்து சோலார் வாஸ் லித்தியம் அயன் பேட்ரி இது உடைய கட்டமைப்புக்குள்ளே இந்த உலகம் மாறிக்கிட்டு இருக்குது தான் உண்மை இதை சார்ந்த தொழிலெலாம் என்னென்ன உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நம்ம பார்ப்போம் பெட்ரோல் பங்க் இருக்கிறது போல் பேட்ரி பேங்க் பங்க் இருக்கலாம் இது இல்லாமல் வந்து நெடுஞ்சாலைகளில் வந்து பிசிஓ மாதிரியான சார்ஜிங் பாயிண்ட் ஸ்டேஷன்ஸு உருவாகலாம் பெரிய பெரிய மால்லலாம் பார்த்து பார்க்கிங் ஏரியா இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் வந்து உருவாகும் போது அது அது தனியாக வந்து ஒரு தொழிலாக வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் சென்னையிலேருந்து நீங்கள் வந்து திருச்சி வரீங்க அப்படின்னா வந்து இடையில வந்து ஒரு டைம் சார்ஜ் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் நிற்கணுமா அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து இடையில எந்த இடத்துல காஃபி சாப்பிட்றீங்களோ அங்கேயே சார்ஜர் பாயிண்ட்லாம் இருக்கும் ஸோ அங்கே வந்து நம்ம சார்ஜ் போட்டு நம்ம பாட்டுக்கு எப்பவும் போல் ஒரு லாங் ட்ரைவே நம்மளால் மேற்கொள்ள முடியும் இது இல்லாமல் வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் நானூறு கிலோமீட்ரு எழுநூறு கிலோமீட்ரு போகிற மாதிரியான கார்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் தயார் பண்ணிட்டுருக்காங்க இந்தியாவிலேயே இப்போ நல்ல கம்பெனிஸ்லாம் வந்து மகேந்திரா கார் கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போடுறாங்க டாட்டாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போடுறாங்க டாட்டாவில் வந்து முழுக்க முழுக்க எலெக்ட்ரிக் கான்செப்ட்டில் இறங்கிட்டாங்க ஸோ ரொம்ப தீவிரமாக வந்து கார்ஸ்லாம் சூப்பராக டெலிவரி பண்ணுறாங்க இது இல்லாமல் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் இப்படிங்கிற பெரிய வெளிநாட்டு கம்பெனிகளும் வந்து எலக்ட்ரிக் கார்கள் போடுறாங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நானூறு கிலோமீட்டர் வந்து ஒன் டைம் சார்ஜ் போட்டு போகிற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பத்து நிமிஷம் வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஏறுற அளவுக்கு வந்து சார்ஜர் பாயிண்ட்லாம் உருவாகிறதுனால நீங்கள் ஒரு டீ சாப்பிட்ற டைத்தில் சார்ஜ் போட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் வாகனத்துறையில் எலக்ட்ரிக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முழுசாக ஈடுபட போகிறாங்க அதே மாதிரி நம்மளும் அதை மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது லித்தியம் அயன்பாட்டினுடைய வரவால் இந்த வாகனத்துறையுடைய இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ள அது மாதிரி சோலார் பேனல் தயார் பண்ணுற கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கம்பெனிஸ் இருக்குது ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சோலார் பேனலை தயார் பண்ணுறாங்க ஒரு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான பேனல்ஸை வந்து உருவாக்குறாங்க இதனால் வந்து நம்ம இப்போ இருக்கிற இந்த சிஸ்டத்துடைய விலைவாசிகள் வந்து குறையுமா அப்படின்னா நிச்சயமாக குறையாதுங்க ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு தேவைகள் இருக்குது ஒரு தேவை இருக்குது அந்த தேவை வந்து முடிய போகுது ஸோ அதுக்கு நம்ம மாற்று ஏற்பாடுக்கு தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கமே தவிர இந்த கண்டுபிடிப்பால் நம்மளுடைய டோட்டல் இன்கமும் வந்து பெருகும் அதோடைய செலவுகள் கம்மியாகும் அப்படின்னா நிச்சயமாக ஆகாது விலைவாசிகள் குறைய போகிறதில்ல ஏன் குறையாது அப்படின்னா வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரியுடைய மூலப்பொருட்களும் சரி சோலார் பேனலுடைய மூலப்பொருட்களும் சரி நம்ம வெளிநாட்டிலேருந்தான் நம்ம இன்றைக்கி இறக்குமதி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து இன்னைக்கு சைனா இந்த மாதிரி நாட்டுக்கிட்டே தான் நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால் வந்து நம்ம வந்து மூலப்பொருட்கள் இந்தியாவில் தயாரில் தயார் பண்ணாதான் இதோடைய விலைகள் குறையும் ஆனால் விலைகள் வந்து இருக்கிற லெவலில் வேணால் மெயின்டைன் ஆகுமே தவிர இது வந்து முழுக்க குறையுமா அப்படின்னா நிச்சயமாக குறையாது ஏன் அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னா எல்லாமே இந்த மூலப்பொருட்களுடைய தான் இன்னொன்று வந்து சரி நாங்கள் வந்து இவ்வளவுக்கு விலை குறையலைன்னா நாங்கள் ஏன் இதே நம்ம பயன்படுத்தி இருக்க பயன்படுத்திகிட்டு போகிறோமே ஏன் அதே செலவை வந்து நாங்கள் வந்து வேற மாற்றி நாங்கள் ஏன் போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு ஹேட்ச்பேக் வகை கார் ஒரு பத்து லட்ச ரூபாயில் இன்றைக்கி நம்ம அந்த கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நார்மல் பெட்ரோல் வேரியண்ட்டு கார் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாயில் வாங்குகிறோம் அப்படின்னா அதே பெசிஃபிகேஷன் அதிலே உள்ள மாடல்ஸ் உள்ள எல்லா வகையானது இருந்தும் ஒரு எலக்ட்ரிக் கார் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்ச ரூபா வருது ஏன் இவ்வளோதுக்கு வித்தியாசம் இருந்தும் கம்பெனிஸ் வந்து ஏன் இதை தயார்படுத்துறாங்க அதே பெசிஃபிகேஷன் உள்ள பெட்ரோல் வேரியன்ஸ் பத்து லட்ச ரூபா தானே ஏன் மக்கள் அதை வாங்கிட மாட்டாங்களா ஏன் பதினெட்டு லட்ச ரூபா கொடுத்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவாங்க ஏன் யாருமே வாங்க மாட்டாங்களே இருக்கிறத பயன்படுத்திகிட்டு போயிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் கம்பெனிக்காரங்கள் இதெல்லாம் தெரியாமல் வந்து ஒரு காரை நம்ம போட மாட்டாங்க ஏன்னா அந்த டீசல் பெட்ரோலுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது அதோடைய உற்பத்தி கம்மியாக இருக்குது உற்பத்தி கம்மியாக இருக்கிறத விட அது இல்லாமல் போகுது அப்படிங்கும் போது நீங்கள் பெட்ரோல் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன கார் வாங்குவீங்க எலக்ட்ரிக் கார் தானே வாங்கி ஆகணும் ஸோ அதான் கான்செப்ட் இல்லாமல் போகுது ஸோ அதனால நம்ம மாற்று ஏற்பாடுக்கு தயாராகிட்டு இருக்கோம் ஸோ இதுடைய விலைவாசி பேலன்ஸ்டாக இருக்குமே தவிர இதோடைய விலையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கே எப்படி இது பேலன்ஸ்டாக இருக்குங்கிற ஒரு சின்ன ஐடியாவை சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நூறுரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் போட்டு தான் டெய்லி போகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நூறுரூபாய்க்கு போடுவீங்க அதே மாதிரி மின்சாரம் வந்து மாதம் மாதம் நீங்கள் கட்டுவீங்க ஸோ இந்த நடைமுறை செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பர்சன்டேஜ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் வந்து இந்த ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜில் போகும் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் மந்த் டெய்லியும் மந்த்லியும் உங்களுடைய அந்த செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுனா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு தெரியாமே கரைஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வெஹிகளும் சோலார் சிஸ்டமும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை ஓரளவுக்கு மெய்டன்ஸ் படுத்தும் அப்படின்னா இதோடைய செலவு மெயின்டெனன்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜு அந்த சோலாருக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாமே வருஷத்துக்கு ஒன் டைம் தான் வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மந்த்லி டெய்லி செலவுபடுற செலவுகள் வந்து வருமானம் மட்டும்தான் வருடம்லாம் நம்மளுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மள்கிட்ட வந்து ஒரு சர்க்குலேஷர் வந்து ரொட்டேஷனில் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கான அந்த ரொட்டேஷன் அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கிறதுனால அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான அந்த ஒரு சின்ன சேவிங்ஸில் அதை போட்டு வைக்கலாம் ஸோ வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு இடையில் வந்து பெரிய செலவுகள் மெயின்டெனஸை சார்ந்த செலவுகள் இருக்காது ஸோ இதுதான் அதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மற்றபடியான எந்த ஒரு பொருளாதாரத்துடைய மாற்றங்கள்லாம் பெரிய லெவலில் மாறிடாது ஸோ ஒரு பொருள் நம்மள்கிட்ட இல்லை அதனால் அங்கிட்ட மாறுறோம் அவ்வளோதான் இது சார்ந்த தொழில்கள் வந்து நிறையா பரவுகிறதுனால மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கூடுதல் அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் கம்பெனி லித்தியம் பேட்ரி கம்பெனிஸ் இவங்களுடைய ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து நிச்சயமாக பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பங்கு சந்தையில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்களுடைய கம்பெனியை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் இதுதான் இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இதுதான் தான் இனி நம்மளுடைய வருங்காலம் ஸோ அதனால் இது சார்ந்த தொழில்கள் இது சார்ந்த மாற்றம் நாம் தயாராகும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நல்ல கருத்தோடு உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்